ரசிகர்களை சந்தித்து ஆச்சரியத்தில் ஆழ்த்திய தல அஜித். தமிழ் சினிமாவில் தற்பொழுது வெற்றி நாயகனாக பலம் வந்து கொண்டிருப்பவர் தான் தல அஜித். இவர் சமீபத்தில் வலிமை என்ற திரைப்படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இவ்வாறு உருவாகும் இந்த திரைப்படத்தினை வினோத் அவர்கள் தான் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த திரைப்படமானது சுமார் 2 ஆண்டுகளாக படப்பிடிப்பு நடந்து வருவதன் காரணமாக இந்த திரைப்படத்தின் எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே மிகுந்தது மட்டுமில்லாமல் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் தனது தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரித்துக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் ஒவ்வொன்றும் மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் திலீப் சுப்ராயன் என்ற ஸ்டண்ட் இயக்குநரை வைத்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தகவலில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பைக் ஸ்டண்ட் காட்சிகள் அனைத்துமே மிகவும் உண்மையானதாகவும் டூப் இன்றியும் எடுக்கப்பட்டுள்ளதாக நமது ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்கள் தெரிவித்திருக்காரு. இவ்வாறு இந்த காட்சிகள் எடுப்பதற்கு தல அஜித் மிகவும் கஷ்டப்பட்டுள்ளதாக கூறப்படுது. மேலும் இந்த திரைப்படத்திற்கு விடப்படும் 14 முதல் 13 நிமிடங்கள் வரையிலான இன்டர்வெல் நிமிடத்தில் அடுத்த காட்சி என்னவாக இருக்கும் என மிகவும் பரபரப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் தியேட்டரில் ரசிகர்கள் நுனி சீட்டில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கும் அளவிற்கு மிகவும் பயங்கரமாக இருக்கும் என கூறிக்கிட்டிருக்காங்க. அந்த வகையில் வருகின்ற தீபாவளியை முன்னிட்டு இந்த திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியாகலாம் என நமது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் தெரிவித்திருக்காங்க. மேலும் வருகின்ற 2022 பொங்கல் தினத்தை முன்னிட்டு வலிமை திரைப்படம் திரையில் உதயமாக இருப்பதை தொடர்ந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இவ்வாறு திரைப்படத்தை பற்றி பேசியது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டிருக்கு. வலிமை படத்தை பற்றிய அப்டேட்கள் அடிக்கடி வெளியாகி கொண்டாட வைத்திருக்கும் போதே தலாஜித்தின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தற்போது தலாஜித் ரசிகர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே சம வரவேற்பையும் பெற்றுகிட்டு இருக்கு. Thank you.